ராஜகுருவே சொல்லட்டும். மகாராஜா என்னை மன்னிக்க வேண்டும். மத்ரா என்ற மகாராஜ்யத்தை பரிபாலிக்க வேண்டிய ஒரு ராஜகுமாரிக்கு பெயரை தேர்ந்தெடுக்க எனக்கு சக்தி. சரி, தூஷகண்ட பிரச்சனையில் தலையிடலாமோ? மகா பண்டிதரான ராஜகுருவே அப்படி சொல்லக்கூடாது. ராஜகுமாரிக்கு ஒரு பெயர் வைத்து. குமாரி சாவித்ரி தேவியின் அருளால் பிறந்தவள். அதனால் அதனால் பெயர் சாவித்ரி என்றே இருக்கட்டுமே. ராணியின் அபிப்பிராயம்? அற்புதமான பெயர். நல்லது. என் மகள் பெயர் சாவித்ரி. அதோ அதோ பார், அங்கே பார், பார் சாவித்ரி, பார், பாருமா குமாரி, குருதேவர் காத்திருக்கிறார். அந்த மார்க்கண்டேயருக்கு 16 வயது நிரம்பிற்று. 16 வயது நிரம்பியதும் என்ன ஏற்படும்? மரணம் ஏற்படும். எதனால்? நல்ல பிள்ளையானதால். துஷ்ட பிள்ளையானால் எத்தனை வருஷம் வாழ்வான்? உலகம் உள்ளவரே. மார்க்கண்டேயன் யாருடைய பக்தன்? பரமதேவனுக்கு. விவரம் சொல்லும் குருதேவா. மார்க்கண்டேயன் மடிவானா? 16 வயது பூர்த்தியாகும் தினம் சிவபக்தனான மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தின் முன்பு நின்று தியானிக்க தொடங்கினான். ஓம் நமோ நம சிவாய், ஓம் நமோ நம சிவாய். சமயம் நெருங்கிய போது ஏந்தி பெரிய எருமை மீது அமர்ந்து நேராக வருகிறான் யமதர்மராஜ். ஐயோ குருதேவா! குழந்தாய் பயப்படாதே, யமதர்மனால் ஒன்றும் ஆகாது. ஏன் வந்தான்? வராது இருக்க முடியுமோ? பேரேட்டில் பேர் இருக்கிறதே. யமலோக பேரேட்டில் பேர் எழுதுவது யார்? சித்திரகுப்தன். சித்திரகுப்தன் யமதர்மனை கண்டவுடன் மார்க்கண்டேயன் என்ன செய்தார்? ஓடுவதா? நல்ல கதை. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டான். யமதர்மனால் என்னாகும்? சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மார்க்கண்டேயனை கொண்டு போய்விட முடியுமோ? சமயமானால் கொண்டு போகாதிருக்கத்தான் முடியுமோ? யமதர்மராஜன் சரியான சிக்கலில் சிக்கிக் கொண்டான். உடனே தன் மந்திர சக்திகளை உபயோகித்து சில சூத்திரங்களை பிரயோகித்தான். போகவில்லை. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தையே தன் கையால் பற்றி பிடித்துக் கொண்டான். அதை பார்த்ததும் செய்வது என்னவென்று அறியாத யமதர்மராஜன் காலபாசத்தை வீசினான். உடனே கைலாயத்தில் ஒரு நடுக்கம். காரணம்? என்னை அபயம் என்று வந்த ஒரு பக்தன் மேல் காலபாசம் வீசுகின்றாயா? இது எனக்கு அவமானமாகும் என்று பகவான் பரமசிவன் தன் கையில் ஏந்தி இருந்த சூலம் எடுத்து உடனே ஏவினார். சாட்சாத் பரமசிவனுடைய சூலாயுதமானது பாசத்தையும் விட்டுவிட்டு எருமை மீது இருந்து இறங்கி ஒரே அம்மா, தர்ம சங்கரத்து புள்ளா நீங்களே? ஆளானாலும் அரசரிடம் தானே அம்மா. சரி, எனக்கு பதில் நீ உட்கார்ந்தாடு. உட்காருங்கள். அப்பா, நான் இன்று மாகலை மலையில் உள்ள ஆலயத்துக்கு போய் வருகிறேன். போய் வா மகளே. அங்கரட்சகர்களை அழைத்து செல்ல மறக்காதே. சர்வரட்சகரை வணங்க போகும் போது கூட அரட்சகர் அவசியம் தானா? மதுரையில் செங்கோல் பிடிக்க வேண்டிய கையல்லவா உங்கை. சிம்மாசனத்தில் இருக்கும் போது செங்கோல் பிடித்தால் போதாடா அம்மா. அதுவரை இந்த கைகளை நான் வீசி நடந்தால்தான் என்ன? இப்போது இதை சொல்ல காரணம்? சௌந்தரி மட்டும்தான் இருக்கிறது மாங்கல்ய மலையில். அங்கரட்சகர் துணி இல்லாமல் நான் அங்கு போனதில்லை. காவலுக்கு ஆளை வைத்துக் கொண்டு அழகை ரசிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்று நீங்களே சற்று யோசியுங்கள். எல்லா சுதந்திரத்தோடும் இன்று ஒரு நாளாவது நான் தனியே போய் வருகிறேன் தந்தையே. ஒரு தரம் மாத்திரம் எல்லா சுதந்திரத்தோடும் போய் வரவா? தோழி பெண்கள் கூட இல்லாமலோ? இல்லையம்மா, தோழி பெண்கள் துணி வரட்டும். போய் வாம்மா. அம்மா, போய் வருகிறேன், வருகிறேன் தந்தையே. அவள் பருவமடைந்த பெண் அல்லவா? அவள் வயதுக்கேற்ற வளர்ச்சியுடன் விவேகமும் உள்ளவள். அவள் போய் வரட்டும். இங்குள்ள இடங்கள் இத்தனை சௌந்தரியமானது என்று நான் இப்போதுதான் அறிகிறேன். இது பருவத்தின் கிளர்ச்சி குமாரி. வயதின் சௌந்தரியம் நிறைந்தால் அது பார்க்கின்ற காட்சிகளை பசுமையாக்கும். சித்திரலேகா, அழகாக பேசுகிறாயே. இளவரசியின் தோழி இல்லையா? ஓ, நீ சரியான வாயாடி. ஹஹ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 ஹ
குமாரி, அவர்களுக்கெல்லாம் ஏதோ குறியிருப்பது போல் தோன்றுகிறது. எல்லாரும் தங்களுக்காகவே நிற்கிறார்களே. அவர்கள் ஏன் அங்கு நிற்கிறார்கள்? போய் கவனித்து வா. குமாரி, அவர்கள் என்ன சொன்னார்கள்? குமாரி திரும்பி போகும்போது தொழுவதற்காக காத்திருக்கிறார்களா? என்னை தொழுவா? ஆம் குமாரி, ஆலயம் தொழுதால் பாவம் மட்டும் போகுமாம், அழகை தொழுதால் மோட்சமே கிடைக்குமாம். அவர்கள் ஏன் பேச வேண்டும்? அவ்வாறு பேசலாமோ? யார், என்ன பேசினார்கள்? மாங்கனி மலையில் வைத்து உங்களுடன் யாரும் ஏதோ பேசினார்களே. ஓ, அதுவா? குமாரி இன்னும் அதை மறக்கவில்லையா? அப்படி கூட பேசலாமா? ஏன் அப்படி எல்லாம் பேசலாமா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாய். யார் என்ன சொன்னார்களாமா? ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, ஏதோ தயக்கம். வழக்கம் இல்லாத விதமாக உன் கன்னங்கள் கனிந்திருக்கின்றன, கண்கள் சிவந்திருக்கின்றன, நெற்றியில் வியர்வை. மாங்கல்ய மலையில் அழகு முழுவதையும் கண்மணி இங்கு கொண்டு வந்து விட்டால் போதும். மாங்கல்ய மலையில் என்ன நடந்தது? இதம் சொல்லுங்கள். யாரோ வாலிபர்கள். வாலிபர்கள்? குமாரி செல்லுமிடம் எல்லாம் தொழ காத்திருந்தார்கள். தொழுவதற்காகவா? ஆம் அண்ணவா. எதற்கென்று நீங்கள் கேட்கவில்லையா? ஆலயம் தொழுதால் பாவம் மட்டும் போகுமா, அழகை தொழுதால் மோட்சமே கிடைக்கும் என்று சொன்னார்கள். யார் அவர்கள்? அத்தனை தைரியமா? அப்படி போகலாம். என் மகளை குறித்து அவ்வாறு பேசியது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இருந்தது? அதை விசாரித்து பிரயோஜனம் இல்லையா? சாவித்ரி இந்த ராஜ்யம் ஆள வேண்டிய ராணி. அதுதான் சொன்னேன், அங்கரட்சக துணை இல்லாமல் போக அனுமதித்திருக்க கூடாது. நாட்டிற்கும் ராணிக்கும் அப்புறம்தான் தன்னிச்சையும் விருப்பமும். ராணி ஆயினும் இளம் பருவம், மற்றவர் பார்ப்பதும் அபிப்பிராயம் பேசுவதும் உலக வழக்கம் அது. பொறுப்பை உணர்ந்து போக வேண்டிய முறையில் போக வேண்டும். இதை நான் சொல்ல வேண்டுமா? சரிதான், நீ சொல்லுவதும் சரிதான். புருஷர்களுடைய புகழரேதான் ஸ்திரீகளுடைய அனைத்திலும் பெரிய பலகீனம். அவள் பிராயமும் பருவமும் ஒரு பிரச்சனையே அல்ல, இது படைப்பின் அவசியமும் கூட. நம்முடைய மகளே இன்று அதற்கு ஒரு உதாரணம் இல்லையா? தாங்கள் கவனித்தீர்களோ? என்னுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. திருமணத்திற்கு அவசரப்படும் அளவுக்கு இளவரசிக்கு வயதாகிவிட்டதா? ராஜ்யம் ஆள வேண்டிய ராணி இல்லையா? வாழ்வு இளம் பிராயத்திலேயே தொடங்கட்டுமே. எல்லாம் அரசரின் சித்தம். சாவித்திரிக்கு ஏற்றதொரு மணவாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த பொறுப்பை நம்பிக்கையோடு என்னிடம் விட்டுவிட்டால் போதும். எல்லா அரசர்களுக்கும் விவரம் அனுப்புங்கள். தேவையிருந்தால் அமைச்சரே தொடர்பு கொள்ளுங்கள். உத்தரவு. எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ அரண்மனைகள், அங்கெல்லாம் சாவித்திரிக்கு பொருத்தமான ஒரு ராஜகுமாரன் இல்லை என்றால் சொல்லுகிறீர்கள். ராஜ்யமும் கண்டேன், அரண்மனைகளும் கண்டேன், அதில் குழுவுத்திருக்கும் ராஜகுமாரர்களையும் கண்டேன். மன்னா, இளவரசியின் கரம் பற்ற அவர்களில் யாருக்கும் தைரியம் இல்லை என்றால் நான் என்னதான் செய்ய முடியும்? என்ன? சாவித்திரியின் கரம் பற்ற ராஜகுமாரர்களுக்கு பயமும் அற்புதமாக இருக்கிறது அமைச்சரே. சில ராஜ்யத்தில் குமாரர்களுக்கு பீதி, குமாரர்களுக்கு பீதி இல்லா மாளிகையில் அவர் தாய் தந்தையருக்கு பீதி. இதற்குரிய காரணம் என்னவென்று அறியவில்லையா? விஷயத்தை நன்றாய் அறிந்து கொண்டேன். குமாரி இங்குதான் இருந்தாலும் சகலகலா மேதையான குமாரியினுடைய விவேகத்தின் பிரகாசம் எல்லா அரசர்களுக்கும் தெரிந்துதான் இருக்கிறது. அறிவின் சுடலைக் கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். இது தொடர்ந்தால் ஆலோசித்தால் இங்கு யாரும் வருவார்கள் என்று தோன்றவில்லை. இப்படி பேசினால் மற்றொரு மார்க்கம் கூட இருக்கிறது. சுயமரம் நடத்தினால் அபிப்பிராயம்? மார்க்கம் வேறொன்றும் இல்லை என்ற பிறகு சுயம்பரம் ராஜகுடும்பத்துக்கு ஏற்ற முறைதானே? அதுவும் அங்கு சென்று நடப்பதானால் தான் முடியும். அமைச்சருடைய அபிப்பிராயம் அதுவாக இருந்தால் அவ்வாறு நடத்தாமல் விட்டுவிட முடியுமோ? தக்க சமயத்தில் அவளும் வந்துவிட்டாள். அவளுடைய அபிப்பிராயம் தெரிந்து கொண்டு என்ன? எல்லாம் சுபகாரியம் பற்றி தான். கூடிய சீக்கிரம் உன்னுடைய விவாகத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். விவாகமா? என்ன மகளே, எனக்கு விவாகமே வேண்டாமா? இது நானும் செய்துதான்.
பருவமடைந்த எல்லா பெண்களும் இதை பேசியதுண்டு. சாவித்ரி சாதாரண பெண் அல்ல, மற்றவரெல்லாம் நெருங்க பயப்படுகிற விவேகம் உள்ளவள், வெட்கப்படுகிறாள் இயற்கையிலே. மணாளனாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டோம், அது உன்னுடைய பொறுப்பு. தகுந்த யோகியதை உள்ள ஒருவனை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடு. அம்மா, நாளையே நீ அமைச்சருடன் சேர்ந்து பரிவாரத்தோடு புறப்படு. எல்லா அரண்மனைக்கும் சென்று பார். யாரை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதை அறிவித்தால் போதும், மற்ற பொறுப்புகள் எங்களுடையது. அமை அரசே, நாளையே புறப்பட ஏற்பாடுகள் நடக்கட்டும்.